யோகா குறித்த விழிப்புணர்வு அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. அதிலும் திருமண யோகா ட்ரெண்டாக வருகிறது. அது பற்றி விளக்குகிறார் செய்தியாளர் ராதா. இரு மனங்களும் ஒருங்கிணைகிறது தான் திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமண வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கணும்னா யோகா ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ முறை மூலமா நம்ம எல்லாருக்குமே யோகா சொல்லி கொடுக்குறாங்க. அதுல புதுசா அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெட்டிங் யோகா அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அதனே வெட்டிங் யோகா அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க பாத்திரலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் இந்த சிகிச்சை எல்லாமே வந்து இலவசம், அதுவும் இயற்கையான முறையில் கொடுக்கக்கூடியது. இதில் வந்து நம்ம மண் குளியல், வாழை இலை குளியல், நீராவி குளியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாஜ் சிகிச்சை, அக்குபங்க்சர், நிற சிகிச்சை, காந்தக சிகிச்சை, இந்த மாதிரி பல சிகிச்சைகள் கிட்டத்தட்ட ஒரு 50 சிகிச்சை முறைகள்லேயே இருக்குது. அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்னாலேயோ இல்லை ஒரு சில ஸ்ட்ரெஸ்னாலேயோ அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண முடியல. பட் வெட்டிங் யோகான்றது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த மொமெண்ட், அந்த கல்யாண நாள் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா அவங்களுடைய லைஃப்பை எப்படி ஹாப்பியாக ஹெல்த்தியாக லீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தோம். மர்ஜரி ஆசனா, கட்டி சக்ராசனா, சித்திலி ஆசனா, சேது பந்தாசனா, அதாவது கேட் ஸ்ட்ரெச் போஸ், ஸ்பைனல் ட்விஸ்ட் போஸ், பட்டர்ஃப்ளை போஸ், பிரிட்ஜ் போஸ். இந்த மாதிரியான போசஸ்லாம் எந்த அளவுக்கு பலன் தரக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் வெஜைனல் டெலிவரி, அதாவது ஆப்ரேஷன்ஸ்லாம் இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, டைஜஸ்டிவ் ப்ராப்ளமோ இல்லைனா இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளமோ இருந்தனா இந்த யோகாசனாஸ் மூலமாக அதை க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹார்மோனல் மூட் ஸ்விங்ஸ் போஸ்ட் பேட்டம், அதாவது டெலிவரிக்கு அப்புறமா தாய்மார்கள் பால் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்பவே டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரொம்பவே இருக்கும். அவங்க இந்த யோகாசனா ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணும் பொழுது அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு வரப்போ ரொம்ப கொஞ்சம் கோவப்படுவேன், ஆனால் இங்கே வந்த பிறகு கோவம் கம்மியாக இருக்குது. வெயிட் லாஸ் வந்து நான் வந்து ஒரு 7 kg வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன், 8 months 7 kg வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன், நல்லா பெனிஃபிட் இருக்குது. எனக்கு பர்சனலாக 10 வருஷமாக வீசிங் இஷ்யூஸ் இருந்துச்சு. இங்கே வந்து கிரியாஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக அது குணமாயிடுச்சு. ஸோ யோகா வந்து எனக்கு என் லைஃப்பில் ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த யோகான்றது கண்டினியூஸாக பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு அந்த நெக் பெயின், எனக்கு கொஞ்சம் வெர்டிகோ இஷ்யூஸ் இருக்குது, ப்ளஸ் எனக்கு மேலே வந்து தேய்மானம் இருக்குது. இது எல்லாமே வந்து அவங்க கொடுக்குற எக்ஸசைசஸ் இன்ன வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போகவே இல்லை, போகாமல் அதை நான் சரி பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் இங்கே வரப்போ வித் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம்ஸ் அண்டு மசில் பில்டிங்க்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜிம்லாம் நிறைய ஜிம் ட்ரை பண்ணிவிட்டு நான் இங்கே வந்திருந்தேன். பட் லேட்டரான் இங்கே வந்து ஜாயின் பண்ண பிறகு இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸோட மெடிக்கல் ஆஃபீஸரோட கன்சல்ட் பண்ணுறப்ப என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் இங்கே நல்லாயிருக்கு, பெட்டர் தென் ஜிம் போகிறத விட ஜிம்மில் இருக்க பெனிஃபிட்ஸ் விட இங்கே வர யோகா பண்ணி கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வெட்டிங் யோகா பற்றி கேள்விப்படும்பொழுது அது ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் தான் வந்தோம். ஆனால் இங்கே வெட்டிங் யோகா மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான யோகாஸும் எல்லா ஏஜ் கேட்டகரிஸ்க்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் மூலமாக இலவசமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இலவசமாக சொல்லிக் கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அது எந்த அளவுக்கு டெலிகேட்டடாக சொல்லிக் கொடுக்குறாங்க, அது எந்த அளவுக்கு எல்லாரையும் போய் சென்றடையுது, எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில் எல்லா ஏஜ் கேட்டகரிஸ்க்கும் இதில் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் செய்தியாளர் ராதா.